ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுவும் சாதா முறுக்கு இல்லை, சின்ன ஆனியன் போட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சூப்பர் முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிலோ பச்சரிசி, 100 கிராம் உளுந்து, 100 கிராம் உடச்ச கடலை, 3 சேர்த்து அரைச்சின்னு வந்திருக்கோம். உளுந்து கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்குக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்க போகிறது இந்த சின்ன வெங்காயம் தான். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச மாவில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து எள்ளு ஆட் பண்ண போகிறோம். 2-3 டேபிள்ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நெய் வந்து 1-3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது சின்ன வெங்காயத்தோடு விழுது. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த நம்ம முறுக்கு அச்சில் புளியும் போது கொஞ்சம் அடப்பு ஏற்படும். அதனால தான் நான் பேஸ்ட்டாக அரைச்சி சொல்கிறேன். நீங்கள் வந்து லைட்டாக அரைக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் ஃபில்டர்னு சொல்கிறது ஜூஸ் வடிகட்டும் இல்லையா, அந்த ஃபில்டரில் தான் வடிகட்டணும். டீ வடிகட்டுறதுல வடிகட்டக்கூடாது. மாவில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டம்ளராக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உடனே நீங்கள் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டீங்கன்னா தண்ணி ஆகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கூட உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இருந்தால் ஆட் பண்ணிவிடுங்க. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு தட்டில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து அச்சில் போட்டு முறுக்கு பிழிய முடியும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு முறுக்கு செய்கிறதே வந்து கள்ளக்குறிச்சியில் தான். அங்கே செய்யக்கூடிய முறுக்கு தான் நம்மளும் இங்கே செய்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அச்சில் போட்டு முறுக்கு புளிய ஈஸியாக இருக்கும். முறுக்கு செய்யவே தெரியாதவங்க நான் எப்படி செய்கிறனோ அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. 1 ஜல்லிக்கரண்டியில் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு புழிஞ்சு அதை வந்து ஆயிலில் போட்டுருங்க. 1 கரண்டியை வச்சு அப்புறமா நீங்கள் முறுக்கை எடுத்துருங்க. சில பேர் டைரெக்டாகவே ஆயிலில் புழிவாங்க, அது வந்து ஆவி அடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் புழிஞ்சி ஆயிலில் போட்டுருங்க. மாவு வந்து லூஸாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. ஆயிலை கடாயில் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரொம்ப வந்து ஹை டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் முறுக்கு போடாதீங்க. ஒரு மீடியமான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் போது முறுக்கு போட்டு சுட்டு எடுத்துருங்க. நம்ம ரெடி பண்ண சின்ன வெங்காயம் முறுக்கு 1 ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுக்க போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்ச முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளி பொருளை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவு சாப்பிடுங்க. தேங்க்யூ.